தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியிட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய உயர்கல்வி உறுதி திட்டத்தை வந்து நேற்று வெளியிட்டிருந்த அரசு வந்து சரி இந்த உயர்கல்வி உறுதி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று வந்து இதற்கான அப்ளை வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். பலர் வந்து பல சந்தேகங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கேட்டிருந்தீங்க. எனக்கு கிடைக்குமா, யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இது ஒரு விடை கொடுக்குற மாதிரி வீடியோவாக தான் இருக்க போது. ஸோ இதில் வந்து உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்குமே நான் விடையளிக்க போகிறேன். இதை தவிர்த்து நான் இதில் விட்டிருந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்டே இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது நேற்று இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபா வந்து உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கான திட்டத்தோட நோக்கம், இதில் யார் யார் தகுதி பெறுவாங்க, எப்போ வரைக்கும் இதை விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த படிப்புக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அளித்து எல்லாத்துக்கும் சமத்துவத்தை ஏற்படுத்துறது, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் இந்த திட்டமே வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் வந்து இன்னும் பயன்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகளை பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளியில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து அப்ளை பண்ண முடியாது. பட் ஆனால் சில ஸ்கூலுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கூல் வருதா அப்படின்னு பாருங்கள், வந்துச்சுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தனியார் பள்ளியில் ஆர்டிஐயின் கீழ் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கவங்களுக்கு இந்த திட்டத்தில் பணியிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் பள்ளியில் ஆர்டிஐன்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே ஃப்ரீயாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷனில் கூட ஆர்டிஐயில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அடுத்து பாருங்கள், எந்தெந்த பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகளுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து பள்ளிகள், யூனியன் தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி மாநகராட்சி மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீரமைப்பின பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்பு துறை பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் படிச்சிருக்க மாணவர்களுக்கு இதுக்கு பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படிச்சிருக்க ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அந்த ஸ்கூலை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் ஸ்கூல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், வரலை அப்படின்னா விட்டுறலாம். ஓகே, இந்த திட்டத்தை வந்து யார் யார் பயனடைய முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா, நீ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவதுங்க, இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு முடித்தவங்க மட்டும்தான் இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியும். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து 12ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க இல்லையா, 12ஆம் வகுப்பு முடிக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒருவேளை 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 10ஆவது 12ஆவது முடிச்சிருவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி வந்து காலேஜை முடிச்சிட்டிங்க, இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதை தான் அவங்க சொல்லிட்டாங்க. 8ஆவது அல்லது 10ஆவது அல்லது 12ஆவது வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா முறையாக வந்து நீங்கள் உயர்கல்வியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 8ஆவது முடிச்சுட்டு ஐடிஐ ஜாயின் பண்ணுறவங்க, 10ஆவது முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணுறவங்க, 12ஆவது முடிச்சுட்டு டிடிஎட் ஜாயின் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறவங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க, நர்சிங் ஜாயின் பண்ணுறவங்க, ஃபார்மசி, மெடிக்கல், பிஎல் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி ஜாயின் பண்ணுறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டிப்ளமோவோ இல்லை டெக்னாலஜி கோர்ஸ், லேப் டெக்னாலஜி சரி, அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ மற்றும் பாராமெடிக்கல் படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிளுங்க, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமோ, ஐடிஐ, டிடிஎடு, பேச்சுலர் டிகிரி, அதே மாதிரி இன்ஜினியரிங்கு, எம்பிபிஎஸ்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, அக்ரி படிக்கிறவங்க, பிடிஎஸ் படிக்கிறவங்க, பிபிஎஸ்சி, பிஎஃப்எஸ்சி, பிஎல் படிக்கிறவங்க, நர்சிங், ஃபார்மசி, மெடிக்கல், லேப் டெக்னாலஜி, சைக்கோ ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் எல்லாருமே இந்த 1000 ரூபாயை பெற்றுக்கலாங்க.
ஒருவேளை நீங்கள் தொலைதூர கல்வி அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட இன்னொருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது நான் இந்த வருஷம் தான் டுவெல்த்து முடித்தேன், நான் வந்து எப்போ அப்ளை பண்ணுறது, நான் இன்னும் காலேஜே ஜாயின் பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அவங்களே விளக்கமாக கொடுத்துட்டாங்க. 2022-23 கல்வியாண்டில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவிகள் அனைவருமே கல்வி சேர்ந்ததுக்கு பின்னாடி இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அதாவது நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் திருப்பி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் முதலாம் ஆண்டு முடிச்சுட்டு இப்போ டைரக்ட் செகண்ட் இயரோ இல்லை நீங்கள் செகண்ட் இயரோ இல்லை ஃபைனல் இயரோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நான் இந்த வருஷம் ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தொழிற்கல்வி அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த தடவை நீங்கள் ஃபைனல் இயர் 4th இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்பிபிஎஸ்ல வந்து 5th இயர் ட்ரைனிங் போவாங்க இல்லையா, அவங்க எலிஜிபிள். பிஎல் அதே மாதிரி 5th இயர் இல்லை 3rd இயர் முடிக்கிறவங்களும் எலிஜிபிளுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2021-22 இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயனட முடியாது. அதாவது 2021-22 நீங்கள் ஃபைனல் இயர் படித்து முடிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாணவங்கள்லாம் வந்து இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து உங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, அதனால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இந்த திட்டம் வந்து இளங்கலை படிப்பு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. அதாவது நீங்கள் யூஜி டிகிரி படிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை நீங்கள் யூஜி டிகிரி படிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டைஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நான் பிஜி படிக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜி டிப்ளமோவோ பிஜியோ இல்லை வேறு ஏதாவது வந்து மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 1-4-4-1-7 அப்படிங்கிற அவங்களுடைய இலவச எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 24 மணி நேர சேவைங்க இது, நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா penkalvi.tn.gov.in அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.